हाई फ्रेंड्स वेलकम टू ट्यूटर्स फनी तमिल नर कटिंग आलबम से पी वीडियो इतिंग आलबम से वेटिंग आलबम डिजाइन पता ना और वीडियो अद्कान और इलकान वाली पता इन वीडियो डिस्कस पड़पे नम्बर पाकपोना इलकान वालीना नमक वो नयावाना एं नेम डिजाइन पड़िटा वेटिंग आलबा और टेम्प्लेट वो क्रियेट पड़ा तूकी फोटो तूक कलर अड्जस्ट पड़ोने आलबम मुड़ी ஈஸியான வழி என்னன்னா நம்ம படிச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதுகளுக்கு வந்து கிளிப் மாஸ்க் இந்த கிளிப்பிங் மாஸ்க் வந்து நீங்கள் சரியாக படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு லேசாக இருக்கும் ஒரு ஃபோட்டோ ஒன்று செஞ்சுக்கிறது ரைட். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு லேயர் ஒன்று போட்டேன். போட்டு இல்லை பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ண வரேன். இதுகளுக்கு தான் ஃபோட்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது பாருங்கள். போட்டுட்டு இதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு கலரில். இப்போ எந்த கலரில்? கருப்பு கலரில் ஃபில் பண்ணுவோம். ரைட், ஆர்ட் பேக் ஃபேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிரும், சிலெக்ட் டிசிலெக்ட் அடித்தா இதாகிடும். ஓகே, இப்போ இது உள்ளுக்கு இன்னொரு வட்டம் ஒன்று போட போகிறேன். ரைட், அப்போ சிம்பிள் வேலை என்னென்ன இன்னொரு வட்டம் போடுறதுக்கு வந்து இதிலே ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு வந்து இதை அப்படியே செலக்ட் பண்ணி கீழே அப்படி போடுங்க. போனோன்னு ஒரு காப்பி ஒன்று வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் டி இல்லைனா எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ண அப்படி வந்துடும். இங்கே நான் வந்து ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு ஷிஃப்டையும் ஆல் டைம் பிடிச்சிக்கிட்டு சின்னதாக இருக்கினீங்கன்னா கணக்காக அந்த இடத்துல இப்படி சின்னதாகும். இப்போ எனக்கு இந்த இடத்துல இப்போ இந்த இதுக்குள்ளே தான் ஃபோட்டோ வரணும். இப்போ இது உள்ள அடிச்சுட்டு என்டர் அடிச்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை நான் வெள்ளையாக மாற்றிக்கும், எந்த ஏதாவது ஒரு கலருக்கு மாற்றிக்கங்க. இப்போ இது உள்ள தான் ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே பாருங்கள், இப்போ சிம்பிள். இப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா முறைகள் இருக்குது. நான் அந்த ஃபோட்டோனு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா இப்போ நார்மலாக நான் ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் வந்து உங்களை வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று தூக்கி இதில் போடணும். ஓகே, இப்போ சிம்பிள் வேலை ரெண்டு மூணு வரிகள் இருக்குது. முதலாவது வழி சிம்பிள், இதை கண்ட்ரோல் ஏ அடித்து காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏனால் செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஏனால் செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் சீனை இந்த ஃபோட்டோவை காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி. இப்போ நான் நோட் பேட் எழுதிக்கிறேன், இல்லை நிறைய பேருக்கு இது விளங்காது. கண்ட்ரோல் ஏ சிடி கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தது கண்ட்ரோலோட சியை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் கீயோட சியை ப்ரெஸ் பண்ணுங்கள், சியை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் கண்ட்ரோலோட அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி. இந்த இடத்துல பேஸ் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல பேஸ் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோலில் பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ண இந்த லேயர் செலக்ட் ஆகிடும். இங்கே நான் போயிட்டு எடிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், ஆப்ஷன் இருக்குது பேஸ்ட் இன்டூ. ஏன் இந்த இதுவாகுது இல்லை, விசிபிள் ஆகுது இல்லை, சாரி கண்ட்ரோல் டி அடிச்சு இது பண்ணுவோம், காப்பி ஆகல போல். ரைட், கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி அடிச்சுட்டு இந்த இடத்த வந்து கண்ட்ரோலில் செலக்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறீங்க, எடிட்டில் போயிட்டு இந்த அது மூலம் ஒழுங்காக காப்பி ஆகலை, அதனால தான் காப்பி ஆகிறீங்க. பேஸ்ட் ஸ்பெஷல், இந்த பேஸ்ட் இது வராது, பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு பேஸ்ட் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடுவார். இந்த கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோட்டோ. இதை வந்து நீங்கள் ஷிஃப்ட்டையும் ஆல் டைம் பிடிச்சிக்கிட்டு இப்படி சின்னதாக அப்படி தான் ப்ரொஃபஷனலாக சின்னதாகும். ஷிஃப்ட்டையும் ஆல் டைம் பிடிச்சிட்டு இப்போ கணக்காக அப்படி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு லுக். இப்போ அதான் உங்களுக்கான டிசைன் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுச்சு, இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இது இன்னொரு முறை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் இதிலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள், இதிலேருந்து நான் எடுத்து தர்றேன், இதை வந்து நான் டிலீட் பண்ணுறேன் இந்த லேயர். ரைட், இன்னொரு முறை நீங்கள் செய்யலாம். இப்போ சிலவங்க என்ன செய்வாங்கன்னா இதை தூக்கி கீழே அப்படி போடுவாங்க, ஃபோட்டோவை போட்டுட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இதெல்லாம் இல்லை, இந்த ஃபோட்டோ தூக்கி நான் போட்டுட்டு சிம்பிள். இப்போ மற்ற மாற்று வழி என்னன்னா சும்மா அந்த ஃபோட்டோ தூக்கி ட்ராக் பண்ணி போட்டேன் இதில். இப்போ நான் இதை திரும்ப டிலீட் பண்ணிக்கிறேன், இந்த ஃபோட்டோ தூக்கி இதில் ட்ராக் பண்ணி. நிறையா பேர் இந்த மாதிரி செய்வாங்க ஸ்டூடியோ வழியில், ட்ராக் பண்ணி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு வர்ற ஃபோட்டோவை சிம்பிளாக எடுத்துகிட்டு இதுக்கு போட்டு இதை வந்து சும்மா கிளிப் மாஸ்க் பண்ணேன். கிளிப் மாஸ்க் பண்ணி இந்த கலர் ஓவலேங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதை நான் இது பண்ணி விட்டுறேன். இது நம்மளை அந்த கலருக்கு நான் இது பண்ணது. இப்போ இந்த இதுகள் வந்து இந்த லேயருக்கு தான், கீழே உள்ள லேயருக்கு தான் இது பண்ண போகிறேன். கலர் ஓவல் இந்த நம்ம கலரை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டிக்கிறதுக்கு நான் செஞ்சேன். இப்போ இந்த கலர் ஓவல் இது உங்களுக்கு கலரை மாற்றணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை மாற்றும். ஓல்ட் பேக் ஃபேஸ் அடிச்சா வைட்டு வந்துச்சு. ஓகே, கலர் ஓவலே ரைட், இது இது தேவலை, இதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மாஸ்க் அடிச்சேன்னா இதுக்கு வந்துடும். இப்போ கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு இப்போ நீங்கள் இது பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துடுச்சு. இந்த முறையும் இருக்குது, இப்படியான முறைகளையும் செய்யலாம். ஓகே, நான் இதை திரும்ப செய்கிறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நான் திரும்ப இன்னொரு இது போடுறேன், முதல் வந்து இப்படி ஒன்று போடுறேன். ஒரு வட்டம் இதுக்குள்ளே தான் வட்டம் என்கிட்ட
ஃப்ரேமில் தான் பொருந்த அந்த ஃபோட்டோ. இதை வந்து நான் வந்து ஒரு பிளாக்கில் வந்து ஃபில் பண்ணுறேன், ரைட். பார்த்தது வந்து இதிலே ஃபில் பண்ணுவோம், கலர் ஓவர்லே கொடுத்து அந்த ஃபோட்டோ வந்து இதாகாது, ரைட். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு இப்போ திரும்ப இங்கே நான் அந்த இதில் வந்து இன்னொரு வட்டம் வந்து இதில் காப்பி ஒன்று எடுக்கிறேன். அப்போ காப்பி எடுக்கிறதுக்கு என்னது, இது அப்படியே கீழே லேயரில் போட்டு ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். காப்பி ஒன்று எடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் டி அடித்து இப்படி கீழே அப்படியே சின்னதாகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டும் ஆல் டைம் பிடிச்சிட்டு சின்னதாக்கிட்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த கலரை மாற்றுறதுக்கு வந்து சிம்பிளாக இந்த தான கலர் இந்த ஒரு லேயரை கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பேக் ஃபேஸ் அடித்தா கலருங்கிற வந்துடும், கலர் மாறிடும். மாணவர்களுக்கு இதுக்குள்ளே தான் ஃபோட்டோ வரப்போகுது. இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட் முறை என்ன சொல்லி கொடுத்தா இதை கண்ட்ரோல் ஏ அடித்து காப்பி பண்ணுறேன், கண்ட்ரோல் சி அடித்து கண்ட்ரோல் ஏ அடித்து செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் சி அடித்து காப்பி பண்ணுறோம். இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுற நேரம் இந்த லேயரை ஆல்ட் கண்ட்ரோலை பிடிச்சி இந்த லேயரை செலக்ட் பண்ணுறோம். எடிட்டில் போயிட்டு ஸ்பேஸ் ஸ்பெஷல் இன்ட்ரூ கொடுத்தோம்னா இதுக்கு வந்துடும். கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு ஷிஃப்டையும் ஆல் டைம் பிடிச்சி இந்த மாதிரி சின்னதாகணும், சின்னதாகணும் இந்த மாதிரி வந்துடும். இப்படி செய்யணும். இது ஒரு முறை. இப்போ இந்த முறையை நான் டிலீட் பண்ணுறேன். இன்னொரு முறையில் எப்படி செஞ்சோம், இந்த ஃபோட்டோ தூக்கி தூக்கி இப்படி கீழே இதில் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இதை நான் வேணாம் அந்த ஃபோட்டோ தேவை நான் விட்டுட்டுறேன். ரைட். இந்த ஃபோட்டோ இப்படி எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேயருக்கு தான் நம்ம இந்த ஃபோட்டோ வந்து கிளிப் மாஸ்க் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபோட்டோ வந்து லேயர் இந்த கிளிப் மாஸ்க் பண்ண போகிற லேயர் வந்து கீழே இருக்கணும், இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இந்த ஃபோட்டோ மேலே போடணும், கிளிப் மாஸ்க் பண்ணுற லேயர் வந்து கீழே இருக்கணும். இப்போ இது இந்த ஆப்ஜெக்ட் லுக்கு தான் இந்த ஃபோட்டோவை பொருத்த போகிறோம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே அந்த ஃபோட்டோ இருக்கணும். இப்போ நான் தான் அந்த லேயர் வந்து மேலே போட்டிருக்கேன். இப்போ இந்த லேயர் இந்த லேயரில் தான் அந்த ஃபோட்டோ இருக்குது. இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப் மாஸ்க் கொடுத்துட்டு இந்த உள்ளுக்கு வந்துடும். இந்த ஃபோட்டோ கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு ஷிஃப்டையும் ஆல் டைம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக்குனீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகும். இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு முறையில் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஃபோட்டோ ஆல்பம், ரைட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு செய்கிறது வேலைகள் வந்து ஆல்பம் ஒன்று செய்கிறனே இந்த மாதிரி தான் செய்யுது. இப்போ இந்த ஆல்பம் செய்கிறனே இப்படி செஞ்சு போட்டு நிறையா செய்யணும். கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சுட்டு இப்போ இந்த ஃபோட்டோவோட வந்து நம்ம கலரிங் பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் பண்ணிக்கலாம். கலர் கூட வந்தால் குறைச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம். கலர் பேலன்ஸ், கலர் ஹியூஆன் சேட்ரேஷன் எது கூடுது குறை இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே. இல்லைன்னா நான் ஒரு டூல் ஒன்று சொல்லி கொடுத்தேன் அன்றைக்கி, சிம்பிள் டூல். இதெல்லாம் இல்லாமல் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா பர்ஃபெக்ட்லி கிளியர். இந்த இது போன கிளாஸ் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இதுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளகினை நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். இது வந்து நல்ல ஃப்ளகின் ஒன்று. இது வந்து புதுசாக வந்து ஃபேஸ் லுக்கு நிறையா இருக்குது. இல்லை இதை நீங்கள் போட்டு கொடுத்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக கேட்கும். இதில் நீங்கள் செஞ்சு போட்டு நீங்கள் லெவல்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா லெவல்ஸில் போய்ட்டு இதை கொஞ்சம் ப்ரைட்னஸ் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் வெட்டிங் ஆல்பத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் போட்டு செய்கிறது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.